வணக்கம். மீண்டும் உங்களை என்னுடைய ஃப்ளோரின்ஸ் ஹாப்பி மாம் யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். எனக்கு தர ஆதரவுக்கு நன்றி. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் எல்லாருக்குமே நான் சேர்ந்தாதே நன்றி சொல்கிறேன். நீங்கள் எனக்கு தர ஆதரவுக்கு நான் இன்றைக்கு ஒரு பேக் டிஷ்ஷோட வந்திருக்கிறேன். அதுவும் மீன் வாழையில சுற்றி ஃபிஷ் பேக் அப்படி செய்கிறதுனே பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான சாமான்கள் வந்து தலப்பியா ஃபிஷ், இது அவங்களே நான் க்ளீன் பண்ணி எடுத்து நான் கடை சைனீஸ் கடையில் சொல்ல அவங்களே க்ளீன் பண்ணியெல்லாம் தந்தாங்க. ஒரு மீன், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்துருக்கிறேன். என்னுடைய காரத்துக்கு தக்கதான், உங்களுக்கு காரம் கூட வேணுமெண்டா கூட ஆட் பண்ணலாம், இல்லை காரம் குறைய வேணுமெண்டுனா குறைய ஆட் பண்ணலாம். 1 டேபிள் ஸ்பூன் கார்லிக் ஜிஞ்சர் பேஸ்ட், 1 டீஸ்பூன் பெப்பர், கொடும்புளி, ஒரு மாபிள் சைட் உருண்டையில் எடுத்துருக்கிறேன், அதை வந்து சிங்களத்தில் குரக்காண்டு சொல்லுவாங்க. உப்பு உங்கள டேஸ்ட்டுக்கு ஏற்றா போல் நீங்கள் எடுக்க வேணும். வாழையில் ரப் பண்ணுறதுக்கு வாழையில் தண்ணி கொஞ்சம் வேணும். இந்த பேஸ்ட்டாக இந்த இன்க்ரீடியன்ஸை போட்டு பேஸ்ட் ஆக்கிறதுக்கு இவ்வளோ தான் தேவையான சாமான்கள். இது ஃபிஷ்ஷுக்கு ஸ்டஃப் பண்ணுறதுக்கு அதை மெரினேட் பண்ணுறதுக்கான கலவையை நாங்கள் செய்ய போகிறோம். குரக்கா புளி தண்ணி போட்டு கரைக்க போகிறேன். அதுக்கு எந்த ஒரு புளியும் பாவிக்கல, லெமனோ இன்னும் பாவிக்க இல்லை. கரைச்சா பிறகு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை போடுறேன். மிளகு, உப்பு உங்கள் டேஸ்ட்டுக்கு தக்க போடலாம். ரைட்டா, இனித்தான் நான் மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். நான் எல்லாத்தையும் போறேன். நம்மளுடைய காரத்துக்கு விருப்பமானாக்கு இது வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி செய்து வச்சிருக்கிறேன். இனி இந்த மீனை முழுக்க விட்டுறதுல சும்மா கீற போறேன். ரெண்டு சைடும் திருப்பி கீறி விட்டுருக்கேன். இனி இந்த பேஸ்ட் எடுத்து நல்லா இது ரப் பண்ண கீறினதுக்குள்ள போட போறேன். எப்பயுமே நான் என் காரம் உங்களுக்கு ஏத்தா போல காரத்துக்கு பாவீங்க, உப்பும் உங்களுக்கு ஏத்த உப்பு அளவுக்கு பாவீங்க. ஒவ்வொரு ஆக்களுக்கும் உப்பு காரம் எல்லாம் வித்தியாசப்படும். பூசி திருப்பி இந்த வெட்டினதுக்குள்ள உள்ளுக்குள்ள போடுறேன். இது ஃபுல்லாக நான் கலவையை போட்டு புரட்டி ஊற வச்சிருக்கேன். ஒரு அரை மணி தேலத்தில் 3/4 மணி தேலம் எப்படியும் ஊற விடுங்க. அது மீனுக்குலாம் ஃபுல்லாக அந்த கலவையெல்லாம் அப்சர்வ் பண்ண பிறகு தான் நீங்கள் வாழையிலையில் சுத்த போகிறீங்க. இதை நான் இப்போ வாழையிலையில் சுத்த போகிறேன். அரை மணி தேலத்துக்கு பிறகு வாழையிலையில் சுத்த போகிறேன். இது வாழையிலையில் எடுத்த நார், நான் வாழையிலையில் சுற்றி ட்ரேயில் வச்சுருக்கிறேன். பார்ச்மெண்ட் பேப்பரை போட்டு வச்சுருக்கிறேன். என்னென்னால் என்னுடைய ட்ரே அடிபிடிக்காமல் இருக்கு கருப்பவர் இல்லாதோடு. இதை கட்ட போகிறேன்.
அவனை 350 போட்டு நான் அரை மணி தேரம் செட்டப் பண்ணி வச்சுருக்கிறேன். அவன் ப்ரீ ஹீட் ஆனோன்னா நான் ஃபிஷ்ஷை போட்டு ஆஃப் அன் அவர் பேக் பண்ண போகிறேன். இதை நான் உள்ளுக்குள்ள அவனுக்குள்ளே போடுறேன் பேக் பண்ணுறதுக்கு. மேலே தட்டில் தான் போடுறேன், கீழே போடையில் க்ளோஸ் பண்ணி விடுறேன். ஆஃப் அன் அவருக்கு பேக் பண்ணப்படுட்டேன். இப்போ அரை மணி தேரம் ஆகிட்டது, பேக் ஆகிட்டது. நான் இப்போ ஃபிஷ்ஷை அவன்லேருந்து வெளியில் எடுக்க போகிறேன். வலையிலே நான் திறந்து மீனை வலையில் எடுத்தேன். இது ஃபுல்லாக பேக் ஆகிட்டது. இட் இஸ் வெரி குட், லுக்கிங் குட். வலையிலேருந்து இது நான் பேக் பண்ணதை அவன்லேருந்து எடுத்து டிஷ் பண்ணியிருக்கிறேன். இந்த நான் டிஷ்ஷை இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ண போகிறேன். அதுக்கு நான் பாவிக்கிறது வெங்காயம், நான் தக்காளி தொல்ல செய்த ரோசஸ், என்ன நினைச்சா தக்காளி இதை சுத்தி ரோசஸ் வச்சு கருவேப்பிலை எடுத்து மேலால இதுதான் ஃபைனல் லுக்குண்ட ஃபிஷ் பேக்குண்ட லுக் நான் டெக்கரேட் பண்ணியிருக்கேன். இது ரெடி டு டேபிள், டேபிளுக்கு போகிறதுக்கு ரெடியாக இருக்குது. டேபிளுக்கு மட்டுமில்லை வயிற்றுக்குள்ளே போகிறதுக்கும் ரெடியாக இருக்குது. இதை நீங்கள் வீட்டில் செய்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஃபேமிலியோடு. எனக்கு கமெண்ட்டில் போடுங்க எப்படி வந்ததுண்டு. கம்ப்ளீட்டாக ஃபிஷ் பேக் ரெடி. அதை நான் டேபிளுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறதுக்காக வேண்டி கொஞ்சம் டெக்கரேஷன் செய்திருக்கிறேன். வெங்காயமும் தக்காளியும், தக்காளியில் ரோஸ் மாதிரி செய்து வெங்காயத்தை வட்டமப்படுத்தி டெக்கரேட் பண்ணியிருக்கிறேன் டேபிளுக்கு வடிவுக்காக வேண்டி. இது ரெடி, சாப்பிட்றதுக்கு ரெடி. வீட்டில் இதை செய்து பார்த்து வீட்டில் எல்லாருமா சாப்பிடுங்க. இது வெரி ஹெல்த்தி, எண்ணெய் பாவிக்கே இல்லை நான். இது நல்ல ஹெல்த்தியான ஒரு சாப்பாடு. இன்றைக்கு நாங்கள் செய்த டிஷ்ஷின் பேர் வந்து பனானா லீஃப் ரப் ஃபிஷ் பேக். உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்தால் தயவு செய்து லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. இன்னும் கமெண்ட்ஸ் நீங்கள் போட்டிங்கன்னு சொன்னால் நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுவேன். திரும்பமாக எனக்கு சப்போர்ட் பண்ணி ஆதரவு தரத்துக்கு நன்றி. மீண்டும் ஒரு டிஷ்ஷோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது ஃப்ளோரின்.